ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்தீங்களா, நம்ம ஒரு பலா பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம கட் பண்ண போறோம். வாங்க, எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இல்ல உடைக்கிற பதம் மாட்டில்ல. கையில் விளக்கெண்ணெய் தடவிடுங்க, அப்போ தான் அந்த பழ பால் வந்து ஒட்டாது. பலாசோலை, நாட்டு பலாசோலை. இந்த பக்கத்தில் பழமே இல்லாதாய் இது உள்ள பலா கொட்டை இருக்கும், இதில் இல்லை. பாரு, இதில் இருக்கு. இந்த பலா கொட்டையை நம்ம நெருப்பில் சுட்டும் சாப்பிடலாம், குழம்புல போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். முருங்கைக்காய் குழம்புக்கலாம். செம்ம இனிப்பு. அப்போ எனக்கு மட்டும்தான் இனிக்கவே இல்லையாடு. ஒரு நாக்கு சொரணை கிட்டு போச்சு. கலர் முதல் மஞ்சள் சேர் நல்லா இருந்தது. இப்போ ஒரு மாதிரியே வெள்ளையாக இருக்கும். ஒரு எண்ணெயும் அவங்க வீட்டில் எனக்கு ஓட்டிடுச்சு. தாத்தா சொல எடுக்க எடுக்க எடுக்கிறது இங்க போட்டுட்டு இருக்கேன். வயிற்றுக்கு நல்லா மென்று சாப்பிடணும். வயிற்று எடுத்துக்கோ பலா சோலைய. பொறுமையாக சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை. அதிகமா
பிளாக்னு வெளுத்து கட்ட வேண்டியது நீங்க பலா சொல்லையா அதுக்குதான்.